எவ்வளோ வருஷம்தான் காத்திருக்கேன். ஆபிரகாம் 25 வருஷம் காத்திருந்தானா, வியாதி உள்ள 38 வருஷம் காத்திருந்தானா, 18 வருஷம் கூனியா, 12 வருஷம் ஸ்திரீயா. நானும் ரொம்ப காத்திருந்து சோர்ந்து போயிட்டேன் பிரதர். இப்போ காத்திருக்கிறதுனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இவ்வளவு நாள் காத்து என் எதிரி கூட இவ்வளோ தூரம் காத்திருக்க வேண்டாம் அப்படின்னு வந்துட்டேன். நீ கவலையே படாதீங்க, காத்திருக்கும் பொழுது மிகப்பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. ஆனால் ஒன்றே ஒன்று, கர்த்தருக்கு நீங்கள் காத்துருங்க, அவர் சமூகத்தில் காத்துருங்க. வேதம் சொல்லுது, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால். தேவையானது ஒன்றே உங்களுக்கு தேவை, வேறு ஒன்றும் வேண்டாம். ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு தேவை, அவருடைய பாதம் உங்களுக்கு தேவை. உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் தேவையான எல்லாம் வரணும்னா நீங்கள் தேவையான ஒன்றை செஞ்சால் போதும். நோவா 500 வயதான போது, ஆதியாம 5 கடைசி வசனம், 500 வயதான போது சேம் காம் யாபேத்தை பெற்றான்னு பைபிள் சொல்லுது. ஆபிரகாம் 25 வருஷம், பெதெஸ்தா குளத்தில் 38 வருஷம். நீங்கள் எந்த அளவு காத்திருந்தாலும் கவலைப்படாதீங்க. வேதம் சொல்லுகிறது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவாராம். நீங்கள் காத்திருக்கீங்களா? கொஞ்சம் ஆண்டவருடைய வார்த்தையை வாங்கி ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து பழகுங்க. மரியாதை போல கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை, வெட்கப்படவே மாட்டேங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனடைந்து கழுகுகளை போல செட்டைகள் எடுத்து எழும்புவார்கள், ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். வேதம் சொல்கிறது, கர்த்தருக்கு நான் பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என் பக்கமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் கூப்பிடுதலை, உங்கள் இருதயத்தின் வாஞ்சைகளை விருப்பங்களை நிறைவேற்றுவார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பூமியை சுதந்திரித்து கொள்ளுவார்கள். இன்னும் வேதம் சொல்லுகிறது, 1 Corinthians 2:9 கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணினதை கண்கள் காணலை, செவியால் கேட்கலை, இருதயத்தால் உணராத பெரிய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது. யோசிப்புக்கே தெரியாது, தேவன் ஆயத்தமணின ரதம், தேவன் ஆயத்தமணின மெல்லிய வஸ்திரம், தேவன் ஆயத்தமணின முத்திரை மோதிரம், தேவன் ஆயத்தமணின சிங்காசனம், தேவன் ஆயத்தமணின அரண்மனை அவனுக்கே தெரியாது, உங்களுக்கே தெரியாது. தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறது, ஜெயிலில் தான் கடந்தான், ஆனால் அவன் ஏற வேண்டிய ரதத்தை குளாரி வண்டிய ஒருத்த ஆயத்தப்படுத்திக்கிட்டே இருந்தார் தேவன். அவன் உடுத்த வேண்டிய வஸ்திரத்தை ஒரு இந்த ஒரு தறியில அவங்க ஆயத்தப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. பார்வன் தனக்கு தான் முத்திரம் மோதிரம் செய்கிறான், ஆனால் அவனுக்கே தெரியாது, யோசேப்புக்கு தான் முத்திரம் மோதிரம் செய்கிறன்னு தெரியாது. கர்த்தருக்கு காத்திருக்கீங்களா? சோர்ந்து போகாதீங்க. கழுகுகளை போல செட்டைகள் எடுத்து எழும்புவீங்க, ஓடினாலும் இளைப்படையாருங்க, நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டேங்க. தேவன் உயர 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 காக்கை போல இல்லை, குருவியை போல இல்லை, கழுகை போல தேவன் உங்களை உயர்த்துவார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.